ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஜிராம் டிஎன்பிஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் மீடியம். ஆல்ரெடி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் புக்ஸ்க்கான புக் பேக் கொஷின்ஸும் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியம் புக் பேக் கொஷின்ஸு 6th டுவெல்த் வரைக்கும் போடலான்ருக்கோம். 6th டேர்ம் 1 சயின்ஸ்க்கான புக் பேக் கொஷின் போன வீடியோவில் போட்டிருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேர்ம் 1 சோஷியலுக்கான புக் பேக் கொஷின் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போனால், அதுக்கு முன்னாடி கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஹிஸ்ட்ரியில் 4 லெசன், ஜாகிரஃபியில் 2 லெசன், சிவிக்ஸில் 2 லெசன் இருக்குது. இதுக்கான புக் பேக் கொஷின்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லெசன், வாட் இஸ் ஹிஸ்ட்ரி? இதுக்கான புக் பேக் கொஷின் ஃபஸ்ட் பார்ப்போம். ஓகே, வாட் வாஸ் த ஸ்டெப் டேக்கன் பை தி ஏர்லி மென் டு கலெக்ட் ஹிஸ் ஃபுட்டு? எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேட்டையாடுறது, அதான் ஹண்டிங். ஹண்டிங்னா வேட்டையாடுறது அப்படின்னு அர்த்தம், உங்களுக்கே தெரியும். அடுத்து, மேட்ச் த ஸ்டேட்மெண்ட் வித் தி ரீசன். ஸ்டேட்மெண்ட், ப்ரீ ஹிஸ்ட்ரிக் மேன் வென்ட் அலாங் வித் தி டாக் ஃபார் ஹண்டிங். ரீசன், டாக்ஸ் வித் இட் ஸ்னிஃபிங் பவர் வுட் ஃபைண்ட் அவுட் அதர் அனிமல்ஸ். இதுக்கு பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்கு, பி ஆப்ஷன். ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன் ரெண்டுமே கரெக்டு தான். ஸ்டேட்மெண்ட், த ஆப்ஜெக்ட் யூஸ்ட் பை தி ஏர்லி மென் வாஸ் எக்ஸ்கேவேட்டர் தே ஆர் ப்ரிசர்வ் டு நோன் த லைஃப் ஸ்டைல் ஆஃப் பீப்புள். ஃபைண்ட் அவுட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரிலேட்டட் டு த ஸ்டேட்மெண்ட். அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசியமில் தான் இருக்கும். அடுத்து, ஃபைண்ட் அவுட் தி ராங் பேர். இதில் ராங் பேர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டு, ஃபர்ஸ்ட் டொமஸ்டிகேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா டாக் தான், கேட் கிடையாது. மீதி எல்லாமே கரெக்டு தான். ஃபைண்ட் அவுட் தி ஆட் ஒன். இந்த 4 இதில் வந்து எது தவறு அப்படின்னு கேட்குறாங்க. பெயிண்டிங் ஆர் ட்ரான் ஆன் ராக்ஸ் அண்ட் கேவ்ஸ் கரெக்டு தான், பியும் கரெக்டு தான். ஸோ சி மட்டும்தான் இது, இட் வாஸ் ட்ரான் டு ஷோ ஹிஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் அபவுட் ஹண்டிங். இது மட்டும்தான் ஒரு ஆட் ஒன். அடுத்து, ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். த ஓல்டு ஸ்டோனேஜ் மேன் லிவ்டு மோஸ்ட்லி இன் கேவ்ஸ். அடுத்து, டேஸ் இஸ் ஏ ஃபாதர் ஆஃப் ஹிஸ்ட்ரி, ஹெரோடோட்டஸ். டேஸ் வாஸ் த ஃபஸ்ட் அனிமல் டேம்டு பை ஓல்டு ஸ்டோனேஜ் மேன், டாக். இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆர் டேஸ் சோர்சஸ், ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸ். தர்ம சக்ரா ஹாவ் எத்தனை ஸ்போக்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க, 24. அடுத்து, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், க்ரீன் நாட் ட்ரூ, ரெட்னா ஃபால்ஸு, உங்களுக்கே தெரியும். ஓகே, இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டோன் டூல் பிலாங் டு ஓல்டு ஸ்டோனேஜ் ஹாவ் மீன் எவக்கேட்டட் இன் அத்திரம்பாக்கம் நியர் சென்னை, கரெக்டு. செகண்டும் கரெக்டு தான், தேர்டும் கரெக்டு தான். த மெட்டீரியல் யூஸ்டு பை தி ஏன்ஷியன் பீப்புள் ஆர் ப்ரிசர்வ்ட் இன் மியூசியம் பை தி ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், கரெக்டு. டியூரிங் தி பீரியட் ஆஃப் அசோகா புத்திசம் ஸ்ப்ரெட்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி, கரெக்டு. அடுத்து, மேட்ச் தி ஃபாலோயிங். ராக் பெயிண்டிங் டு அண்டர்ஸ்டாண்ட் தி லைஃப் ஸ்டைல், ரிட்டன் ரெக்கார்ட்ஸ், காப்பர் பிளேட்ஸ். அசோகா த மோஸ்ட் ஃபேமஸ் கிங் தான் அசோகா. ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் தேவாரம். ஓகே, இந்த லெசனுக்கான புக் பேக் கொஷின்ஸ் பார்த்தாச்சு. அடுத்த லெசனுக்கான புக் பேக் கொஷின் பார்ப்போம். செகண்ட், ஹியூமன் எவல்யூஷன். இதுதான் வந்து செகண்ட் லெசன். இதுக்கான புக் பேக் கொஷின்ஸ் இப்போ பார்ப்போம். அடுத்து, த ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன் இஸ் கிராஜுவல். தன்சீனியா இஸ் சுட்டியேட்டட் இன் தி கான்டினென்ட் ஆஃப் ஆஃப்ரிக்காவில் தான் வந்து தன்சீனியாங்கிறது இருக்குது. மேட்ச் த ஸ்டேட்மெண்ட் வித் தி ரீசன். ஸ்டேட்மெண்ட், மைக்ரேஷன் ஆஃப் மேன் ஆஃப் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் தி வேர்ல்ட் ரிசல்டட் இன் சேஞ்சிங் ஃபிசிக் அண்ட் கலர். ரீசன், கிளைமேட்டிக் சேஞ்சஸ். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே கரெக்டு தான், ஏன்னா ரெண்டுமே வந்து அதனால தான் வந்து அவங்க கலரும் சேஞ்ச் ஆச்சு. லெசன் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம். அடுத்து, ராங் பேரை வந்து இதில் எவக்கேட் பண்ணும், அஸ்ட்ரலோபிதிகஸ், வாக்ட் ஆன் போத் லெக்ஸ், அதுதான் வந்து ராங் பேர். மீதி எல்லாமே கரெக்டு தான். ஃபில் இன் தி பிளாங்க்ஸ், டேஸ் அன்யர்த்து தி ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் இன் தன்சீனியா. ஆந்த்ரோபாலஜிஸ், மில்லியன் ஆஃப் இயர்ஸ் எகோ அவர் ஆன்சிஸ்டர்ஸ் லெட் தி நொமாடிக் லைஃப். த மெயின் ஆக்குபேஷன் ஆஃப் தி ஆன்ஷியன்ட் ஹியூமன் வேர் ஹண்டிங் அண்ட் கேதரிங். இதுதான் வந்து மெயின் ஆக்குபேஷன். த இன்வென்ஷன் ஆஃப் டேஸ் மேடு ஃபார்மர் ஈஸியர் ப்ளஸ்.
Rock paintings are found at Karikkayur in Nilagiris. அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ரெட் வந்து ஃபால்ஸ், க்ரீன் நாட் ட்ரூ. ஆந்த்ரோபாலஜி இஸ் ஏ ஸ்டடி ஆஃப் காயின்ஸ், ராங். ஸோ ஃபால்ஸ். செகண்ட் ஒன் ட்ரூ. ஹோமோ எரெக்டஸ், ஜாவா மேன் ஹேட் த நாலேஜ் ஆஃப் ஃபயர், கரெக்ட். த ஃபர்ஸ்ட் சயின்டிஃபிக் இன்வென்ஷன் ஆஃப் ஹியூமன் இஸ் வீல், கரெக்ட். கோட் வாஸ் அ ஃபர்ஸ்ட் அனிமல் டு மீட் டொமெஸ்டிகேட்டட் பை ஹியூமன், இது வந்து ராங். இந்த இது டாக் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். அதை வந்து ரிப்பீட்டடாக அந்த க்வெஷ்சன்ஸ் பாருங்கள், எல்லா இடத்துலையும் கேட்டிருக்காங்க, டாகா, கேட்டா, கூட்டா, அந்த மாதிரி. ஸோ குழப்பிக்காதீங்க. ஓகே, இந்த லெசனுக்கான புக் பேக் க்வெஷ்சன்ஸ் அவ்வளோதான். அடுத்த லெசனுக்கான புக் பேக் பார்ப்போம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், இந்த லெசனுக்கான புக் பேக் க்வெஷ்சன் இப்போ பார்ப்போம். யூனிட் 3. சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். வாட் மெட்டல் பேர் நோன் டு த பீப்புள் ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன்? காப்பர், பிரான்ஸ், சில்வர், கோல்டு, பட் நாட் அயன். அயன் மட்டும் அவங்களுக்கு வந்து தெரியாது. இண்டஸ் சிவிலைசேஷன் பிலாங் டு மெட்டல் ஏஜ். ரிவர் வேலி சிவிலைசேஷன் ஆர் செட் டு பி தி கிராடில் ஆஃப் சிவிலைசேஷன் பிகாஸ் மெனி சிவிலைசேஷன் ஃப்ளோரிஸ்ட் ஆன் ரிவர் வேலி. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங், மேட்ச் த ஸ்டேட்மெண்ட் வித் தி ரீசன். ஸ்டேட்மெண்ட்: ஹராப்பியன் சிவிலைசேஷன் இஸ் செட் டு பி அர்பன் சிவிலைசேஷன். கரெக்டு தான். ரீசன்: இட் ஹேஸ் எ வெல் பிளான்டு சிட்டி வித் அட்வான்ஸ்டு ட்ரைனேஜ் சிஸ்டம். ஸோ ஸ்டேட்மெண்ட், ரீசன் ரெண்டுமே கரெக்டு தான். அடுத்து செகண்ட் ஒன், ஹராப்பா சிவிலைசேஷன் பிலாங்ஸ் டு பிரான்ஸ் ஏஜ். ஹராப்பன் டிட் நாட் நோ தி யூஸ் ஆஃப் அயன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன். ஸ்டேட்மெண்ட், ரீசன் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டு தான். ஏன்னா அது பிரான்ஸ் ஏஜ்னு தான் சொல்லுவாங்க, அயனை பற்றி அவங்களுக்கு தெரியாது, அதுக்கப்புறம் தான் அயன் ஏஜ் வரும். ஸ்டேட்மெண்ட்: த இன்ஜினியரிங் ஸ்கில்ஸ் ஆஃப் ஹராப்பியன் வார் ரிமார்க்கபிள். ரீசன்: பில்டிங் ஆஃப் டாக்ஸ் ஆஃப்டர் ஏ கேர்ஃபுல் ஸ்டடி ஆஃப் டைட்ஸ், வேவ்ஸ் அண்ட் கரண்ட்ஸ். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே கரெக்டு தான். ரீசன், ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கரெக்டு தான். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல டெவலப்டு சிட்டியாக தான் ஹராப்பியன் இருந்திருக்கு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அப்போது த மொகஞ்சதரவார் கரெக்ட்? எந்த ஸ்டேட்மெண்ட்டில் கரெக்டு அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க, ஸோ ரெண்டு இது கரெக்டு. ஹவுசஸ் ஆர் மேட் ஆஃப் பேர்ன்ட் பிரிக்ஸ், அதுவும் கரெக்டு, டி ஆப்ஷன். கிரேட் பாத் வாஸ் மேட் வாட்டர் டைட் வித் தி லேயர் ஆஃப் நேச்சுரல் பிட்டுமென், இதுவும் கரெக்டு. பியும் டி ரெண்டுமே வந்து ஸ்டேட்மெண்ட்ஸுமே மொகஞ்சதரவை பற்றி இருக்காது, கரெக்டு. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட், விச் ஆஃப் த அபோவ் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மூணு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கோட ஆன்சர் எல்லாமே கரெக்டுன்னு அர்த்தம். ஏன்னா இதில் மூணு கொடுத்துருக்கிறதுமே கரெக்டு தான். அடுத்து சிக்ஸ்த் ஒன், சர்க்கிள் த ஆட் ஒன். இது வந்து பார்த்திங்கன்னா பிக்ஸ், அதுதான் வந்து ஆட் ஒன், மீதி எல்லாமே கரெக்டு. ஃபைண்ட் அவுட் தி ராங் பேர். ஹராப்பியன் சிவிலைசேஷன் ரிவர் காவேரி. ரிவர் காவேரிங்கிறது தமிழக பக்கத்தில் இருக்குது. ஹராப்பியன் சிவிலைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா ராவி நதிக்கரையில் இருக்குது. ஸோ தவறு. ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். டேஸ் இஸ் ஏ ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன். மெசபட்டோமியா சிவிலைசேஷன் இஸ் த ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன். ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வாஸ் ஃபவுண்டட் பை அலெக்சாண்டர் கானிங்ஹம். கரெக்டாக பார்த்துக்கோங்க, அலெக்சாண்டர் கிரகாமில்னு நிறைய பேர் போட்டுருவாங்க, அலெக்சாண்டர் கானிங்ஹம், இதுதான் கரெக்டு. கரெக்டாக படிச்சிருந்தா கரெக்டாக போட்டுடலாம். அடுத்து டேஸ் வார் யூஸ்ட் டு ஸ்டோர் கிரைன்ஸ், தானிய களஞ்சியம்னு சொல்லுவாங்க, அதான் கிரானரிஸ் இங்கிலீஷில். குரூப் ஆஃப் பீப்புள் ஃபார்ம் கம்யூனிட்டி. ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸு, க்ரீன்னா ட்ரூ, ரெட்னா ஃபால்ஸ். மகர்கர் இஸ் ஏ நியோலத்திக்கல் சைட், கரெக்டு. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரிசர்வேஷன் ஆஃப் கல்ச்சர் மோனமெண்ட் இன் த கண்ட்ரி, கரெக்டு. கிரானரிஸ் ஆர் யூஸ்டு டு ஸ்டோர் கிரைன்ஸ், கரெக்டு. தி ஏர்லியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் வாஸ் டெவலப்டு பை சைனீஸ், ராங். அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங், மொகஞ்சதாரோ மவுண்ட் ஆஃப் டெட். மேட்ச் வந்து சேம் கலர் தான் வந்து அதோட ஆன்சர். பிரான்ஸ் அலாய், எல்லோ கலர். சிட்டாடெல், ரைஸ்டு பிளாட்ஃபார்ம். கார்னிலியன், ரெட் குவார்ட்ஸ் ஸ்டாண்ட், ஸ்டோன். ஓகே, இந்த லெசனுக்கான புக் பேக் க்வெஸ்சன்ஸும் பார்த்தாச்சு. அடுத்து ஃபோர்த் லெசனுக்கான புக் பேக் பார்ப்போம். ஓகே, ஏன்சியன் சிட்டிஸ் ஆஃப் தமிழகம் யூனிட் 4, இதுதான் வந்து அடுத்து பார்க்க போகிறோம். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரீஜன் ஹேஸ் அ
city more than, sorry, which of the following region has a city more than 6,500 years old? Indus Valley. Which one of the following is a Tamil city? இதில் வந்து தமிழ் சிட்டி பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம். Which city is not related to the Bay of Bengal? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து கொர்க்கை. கொர்க்கை சி ஆப்ஷன் தான் கரெக்ட். கரெக்டாக பார்த்துக்கோங்க, சி ஆப்ஷன். வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஆஃப் தமிழ்நாடு நோன் ஃப்ரம் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லணை, பி வந்து டேங்க்ஸ் இன் காஞ்சிபுரம். இது ரெண்டையும் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ அண்ட் பி ஆர் கரெக்டு. ஃபிஃப்த் ஒன், விச் இஸ் நாட் த ஓல்டஸ்ட் சிட்டி அமாங் த ஒன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்னைங்கிறது தான் ஓல்டஸ்ட் சிட்டி கிடையாது. அடுத்து, விச் சிட்டி இஸ் ரிலேட்டட் டு கீழடி எவாகேஷன்? மதுரை. மதுரை பக்கத்தில் தான் வந்து கீழடி வந்து இருக்குது. டிக் தி அப்ராக்சிமேட் ஆன்சர், மேட்ச் த ஸ்டேட்மெண்ட் வித் ரீசன். ஸ்டேட்மெண்ட், கூட்ஸ் ஆர் இம்போர்ட்டட் அண்ட் எக்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் த சிட்டி பூம்புகார். கரெக்டு தான். ரீசன், பே ஆஃப் பெங்கால் வாஸ் சூட்டபிள் ஃபார் ட்ரேடிங் வித் நெய்பர் கண்ட்ரிஸ். ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ ஸ்டேட்மெண்ட் ரீசன் ரெண்டுமே கரெக்டு, பி ஆப்ஷன். திருநாவுக்கரசர் செட் கல்வியில் கரையில்லாத. திஸ் இஸ் ஏ ஸ்டேட்மெண்ட் ரெஃபர்ஸ் டு த சிட்டி ஆஃப் காஞ்சிபுரம். ஹைன்சாங் செட் காஞ்சிபுரம் இஸ் ஒன் அமங் த செவன் ஸ்கேர்டு பிளேசஸ் ஆஃப் இந்தியா. ஸ்கேர்ட்னா ஹோலி பிளேஸ்னு சொல்லுவாங்க. காளிதாசா செட் காஞ்சிபுரம் இஸ் த பெஸ்ட் சிட்டி அமங் த சிட்டிஸ். ஸோ இதில் எல்லாமே கரெக்டு தான். அவங்க சொன்ன எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டாக. ஸோ ஆல் ஆர் கரெக்ட். ஃபைண்ட் த ஆட் ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. பேர்ல்ஸ் ஆர் எக்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் தி ஒரி நியர் கொர்க்கை. கரெக்டு தான், தூத்துக்குடி பக்கத்தில் இருக்குது. அடுத்து, ஃபைண்ட் அவுட் த ராங் ஸ்டேட்மெண்ட். இதில் வந்து ராங் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்குறாங்க. கோவலன் கண்ணகி லிவ்ட் இன் காஞ்சிபுரம், சி ஆப்ஷன். இது மட்டும்தான் ராங், இது எல்லாமே கரெக்டு தான். ஃபைண்ட் அவுட் தி கரெக்டட் பேர். சிட்டி ஆஃப் டெம்பிள்ஸ் காஞ்சிபுரம், இதுதான் வந்து கரெக்ட் பேர். ஃபைண்ட் அவுட் தி ராங் பேர் கேட்குறாங்க. ஈஸ்ட் சி அஹில், இதுதான் வந்து தவறு, மீது எல்லாமே கரெக்டு தான். அடுத்து, காஞ்சிபுரம் கைலாசநாதர் டெம்பிள் வாஸ் பில்ட் பை பல்லவாக்கிங் ராஜசிம்மா. டேஸ் இஸ் நோன் அஸ் த சிட்டி ஆஃப் டெம்பிள் காஞ்சிபுரம். மாசாத்துவன் மீன்ஸ் பிக் ட்ரேடர். அதாவது மாசாத்துவன்னா அவங்க பையன், அப்பா. ஸோ அவங்க வந்து பிக் ட்ரேடர் அப்படின்னு சொல்லுவாங்க, பெரு வணிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ், கிரீன் நாட் ட்ரூ, ரெட்னா ஃபால்ஸ். கல்ச்சுரல் ரிலேஷன்ஷிப் வித் தி அவுட் சைட் வேர்ல்ட் டெவலப்டு பை பூம்புகார் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ட்ரேடிங் ரிலேஷன்ஷிப் வித் இட். கரெக்டு தான், பூம்புகார் தான் வந்து ட்ரேடிங் வந்து அதிகமாக நடந்துச்சு. ஸோ இது கரெக்டு. உமன் ஆல்சோ பர்ச்சேஸ்டு ஃப்ரம் அல்லங்காடி ஆஃப் மதுரை வித் அவுட் ஃபியர். கரெக்டு, ஆலங்காடி அல்லங்காடிங்கிறது மதுரையில் பகல்லையும் இரவுலையும் இருக்க சந்தை. மெனி ராக் கட் டெம்பிள் வேர் மேட் டியூரிங் தி பல்லவா பீரியட். கரெக்டு. போதி தர்மர் பிலாங் டு த காஞ்சிபுரம், இது கரெக்ட். இது ஏழாம் அறிவிலையே நம்ம பார்த்துருப்போம். அடுத்து, ஓகே, இந்த லெசனுக்கான புக் பேக் அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜியாகிரஃபி. ஹிஸ்ட்ரி முடிஞ்சு இப்போ ஜியாகிரஃபி பார்க்க போகிறோம். த யூனிவர்ஸ் அண்ட் தி சோலார் சிஸ்டம். இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் வராமவே இருக்காது. கண்டிப்பாக இது இந்த லெசன் பார்த்துக்கோங்க. தி யூனிவர்ஸ் வாஸ் ஃபார்ம்ட் ஆஃப்டர் பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட், லைட் இயர் இஸ் த யூனிட் யூஸ்டு டு மெஷர் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ செலஸ்ட்ரோலியல் பாடிஸ். கரெக்டு. தேர்டு, சன் இஸ் தி சென்டர் ஆஃப் தி சோலார் சிஸ்டம். ஃபோர்த்து, த வேர்ல்ட் பிளானட் மீன்ஸ் வேண்டரர். ஃபிஃப்த்து, ஜூபிட்டர் பிளானட் ஹாவ் மெனி நேச்சுரல் சேட்டலைட்ஸ். சிக்ஸ்த்து, இந்தியன் ஃபஸ்ட்டு எவர் மிஷன் டு த மூன் வந்து பார்த்திங்கன்னா சந்திராயன் ஒன். அடுத்து, எர்த் இன்க்ளைன்டு பை 23 and half degrees. கரெக்டாக பாருங்கள், 23 1/2. த ஈக்வேட்டர் ஃபேசஸ் தி சன் டைரக்ட்லி ஆன் 21st March அண்ட் 23rd September. அட் தி டைம் ஆஃப் பெரிஹோலியன் த எர்த்
is closest to the sun. The line which divides day and night on the earth's surface is terminator line. அதாவது டெர்மினேட்டர் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. த மூமெண்ட் ஆஃப் எர்த் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ் இஸ் கால்டு ரொட்டேஷன். த டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் ஃபேசஸ் த சன் டைரக்ட்லி ஆன் டிசம்பர் 22. த கேலக்சி இன் விச் அவர் சோலார் சிஸ்டம் இஸ் ஃபவுண்ட் வாஸ் மில்கிவே கேலக்சி. த ஒன்லி செலிஸ்ட்ரோலியல் பாடி வேர் த மேன் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி லேண்டட் வந்து பார்த்தீங்கன்னா மூன். இது வரைக்கும் மூன் தான் போயிருக்காங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பிளானட்ஸ் கேன் பி ஃப்ளோட் ஆன் வாட்டர்? சாட்ரான். சனின்னு சொல்லுவாங்க தமிழில், சாட்ரான். சர்க்கிள் தி ஆட் ஒன் அவுட், வீனஸ் தான் அதுக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிரியஸ். அடுத்து ப்ளூட்டோ. இந்த தேர்ட் இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐஓங்கிறது தான். ஃபோர்த்துக்கு வந்து டிராஃப்ட் பிளானட்ஸ். ஃபிஃப்த்துக்கு வந்து ஏரோப்ளைன். அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். த ஹாட்டஸ்ட் பிளானட் வந்து பார்த்திங்கன்னா வீனஸ். ரிங்கு பிளானட் வந்து சாட்ரான். ரெட் பிளானட் மார்ஸ். சோமர் சால்ட்டிங் பிளானட் வந்து யுரேனஸ். கோல்டஸ்ட் பிளானட் வந்து நெப்டியூன். அடுத்து கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட்ஸ். அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் ஆன்சர் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு, வீனஸ் ரொட்டேட்டட் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட்டு, கரெக்டு. இந்த டாபிக் ஆஃப் கேன்சர் ஃபேஸ் த சன் இன் ஜூன் 21, கரெக்டு. மார்ஸ் ஹேஸ் ரிங் அரவுண்ட் இட், அது வந்து ராங். ஸோ வந்து ஏ ஆப்ஷன் 1 and 2 தான் வந்து கரெக்டு. அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு, ஸ்டேட்மெண்ட் 1, எர்த் இஸ் கால்டே வாட்டரி பிளானட்டு. அடுத்து ரொட்டேஷன் ஆஃப் எர்த் காசஸ் சீசன்ஸ். 1 வந்து ட்ரூ, ட்ரூ. செகண்ட் வந்து ராங். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஏ ஆப்ஷன். அடுத்து அவ்வளோதான் இந்த லெசனில் புக் பேக் கொஷின்ஸ் இருக்குது. இந்த லெசனில் கொஞ்சம் நிறையாவே இருக்குது. அப்படின்னா மோஸ்ட்லி புக் பேக் கொஷின்ஸ் நிறையா இருக்குது. லெசன் பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரூல். ஸோ இந்த லெசன் நல்லாவே பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஒரு கொஷின் ரெண்டு கொஷின் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து யூனிட் 2, லேண்ட் அண்ட் ஓஷியன்ஸ். இந்த லெசன்கான புக் பேக் கொஷின்ஸ் இப்போ பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் தி ஸ்மாலஸ்ட் ஓஷியன் ஆன் எர்த்? ஆர்டிக் ஓஷியன். த மலாக்கா ஸ்ட்ரைட்ஸ் கனெக்ட் த பசிஃபிக் அண்ட் இந்தியன் ஓஷன். மலாக்கா ஸ்ட்ரைட் வந்து பார்த்திங்கன்னா பசிஃபிக் அண்ட் இந்தியன் ஓஷனை கனெக்ட் பண்ணுது. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த பிஷியஸ்ட் ஓஷன்? அட்லாண்டிக் ஓஷன். த ஃப்ரோசன் காண்டினென்ட் வந்து பார்த்திங்கன்னா அண்டார்டிகா. ஏ ஆப்ஷன், சி ஆப்ஷன், சாரி சி, அண்டார்டிகா. த நேரோ ஸ்ட்ரிப் ஆஃப் வாட்டர் தட் கனெக்ட் டு லார்ஜ் வாட்டர் பாடிஸ் இஸ் கால்ட் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். த வேர்ல்டு லார்ஜஸ்ட் காண்டினென்ட் வந்து ஏசியா. செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ, அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இஸ் தி மினரல் ரிச் பிளாட்டியூ இன் இந்தியா, சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ. த லார்ஜஸ்ட் ஓஷன் இன் ஓஷன் இஸ் பசிஃபிக் ஓஷன். டெல்டாஸ் ஆர் தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ். த ஐஸ்லாண்ட் காண்டினென்ட் இஸ் ஆஸ்திரேலியா. ஓகே, அடுத்து சர்க்கிள் த ஆட் ஒன் அவுட்டு. ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஸ்ரீலங்கா. செகண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெடிட்டரேனியன் ஓஷன், இதை படித்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். தேர்டுக்கு வேலி, ஃபோர்த்துக்கு வந்து பே ஆஃப் பெங்கால், ஃபிஃப்த்துக்கு வந்து எவரெஸ்ட். அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். சேம் கலர் இருக்கிறது தான் அதோட ஆன்சர். இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இது அப்படி கொடுத்தாச்சு. த சவுத் சாண்ட்விச் ட்ரென்ச் வந்து பார்த்திங்கன்னா சதர்ன் ஓஷன். ஃபஸ்ட்டுக்கு வந்து பி ஆப்ஷன், ஃபஸ்ட்டுக்கு பி ஆப்ஷன், சாரி அதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டுக்கு பி ஆப்ஷன். செகண்டு மில்வாக்கி ட்ரென்ச் வந்து பார்த்திங்கன்னா அட்லாண்டிக் ஓஷன். மரியானா ட்ரென்ச் வந்து பார்த்திங்கன்னா பசிஃபிக் ஓஷன். யுரேஷியன் பேசின் ஆர்டிக் ஓஷன். ஃபோர்த்துக்கு வந்து இ, ஃபோர்த்துக்கு இ. யுரேஷியன் பேசின் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக் ஓஷன். ஜாவா ட்ரென்ச் வந்து இந்தியன் ஓஷன். ஓகே, இதில் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டுக்கு பி, ஃபோர்த்துக்கு வந்து இ, அது சேம் கலர் மார்க் பண்ணதுனால கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டும் தேர்டும் தான். பிளைன்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை ரிவர்ஸு, பிளாட்டிவ் ஆர் ஸ்டீப் ஸ்லோப்ஸ், கரெக்டு தான் ரெண்டுமே. அடுத்து ஸ்டேட்மெண்ட், ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2, மவுண்டைன் ஆர் செகண்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம். அடுத்து மரியானா ட்ரென்ச் இஸ் த டீப்பஸ்ட் ட்ரென்ச் இன் த வேர்ல்டு.
இது ரெண்டுமே கரெக்ட் தான். ஏன்னா வந்து மவுண்டைன் செகண்ட் ஃபார்ம் தான், மரியானா ட்ரென்ச் தான் இருக்கிறதுலையே டீப்பஸ்ட். ஸோ ரெண்டுமே கரெக்டு, போத்தஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட். ஓகே, இங்கே ஜியாகிரஃபி ரெண்டு லெசனுக்கும் பார்த்தாச்சு, அடுத்து சிவிக்ஸுக்கு பார்ப்போம். சிவிக்ஸ் புக் பேக் கொஷின்ஸு, ஃபஸ்ட் லெசன் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி, இதுதான் வந்து ஃபஸ்ட் லெசன். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இந்தியா கன்சிஸ்ட் ஆஃப் டேஷ் ஸ்டேட் அண்ட் டேஷ் யூனியன் டெரிட்டரிஸ். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 28-9 தான் வரணும், புக்கில் வந்து 29-7 இருக்குது, இது கரெக்டாக பார்த்துக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸில் வந்து 28-9 தான் இப்போ கரெக்டான ஆன்சர். இது மோஸ்ட்லி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். இந்தியா இஸ் நோன் அஸ் சப் கான்டினென்ட், பி ஆப்ஷன். மவுண்ட் சின்ட்ராம், த லேண்ட் ஆஃப் ஹையஸ்ட் ரெயின்ஃபால், ரெயின்ஃபால் இஸ் லொக்கேட்டட் இன் மேகாலயா. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ரிலிஜன் இஸ் நாட் ப்ராக்டிஸ்ட் இன் இந்தியா? கான்ஃபியூசியசம், டி கான்ஃபியூசியசம், டி தான் வந்து இந்தியாவில் கிடையாது. ரெகனைஸ்ட் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா ஆஸ் பர் த 8th ஷெடியூல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்கன்னா 22 லாங்குவேஜஸ் இருக்குது மொத்தம். இந்த 22 லாங்குவேஜாக என்னென்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 15-22 வரைக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓணம் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் இன் கேரளா, மோகினி ஆட்டம் இஸ் ஏ கிளாசிக்கல் டான்ஸ் ஆஃப் கேரளா. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, ஏ புக் வாஸ் ரிட்டன் பை ஜவஹர்லால் நேரு. த ஃப்ரேஸ் யூனிட்டி இன் டைவர்சிட்டி வாஸ் காயின்டு பை ஜவஹர்லால் நேரு. விஏ ஸ்மித் கால்டு இந்தியா ஆஸ் எத்னோலாஜிக்கல் மியூசியம், எத்னோலாஜிக்கல் மியூசியம். ஜியாகிரபிக்கல் ஃபியூச்சர் அண்ட் த கிளைமேட்டிக் கண்டிஷன் டிட்டர்மின் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ரிலிஜியன். அடுத்து ஜெய்சல்மார், த லேண்ட் ஆஃப் லோயஸ்ட் ரெயின்ஃபால் இஸ் லொக்கேட்டட் இன் ராஜஸ்தான். தமிழ் வாஸ் டிக்ளேர்ட் அஸ் ஏ அஃபிஷ் கிளாசிக்கல் லாங்குவேஜ் இன் த இயர் 2004. பிஹூ ஃபெஸ்டிவல் இஸ் செலிப்ரேட்டட் இன் அஸ்ஸாம். நீக்ராய்ட்ஸ் இந்தியன் ரேஸ், கோஸ்டல் ஏரியாஸ், ஃபிஷரி, ஜோரோ அஸ்ட்ரானிசம் ரிலிஜியன், ஜோரோ அஸ்ட்ரானிசம் ரிலிஜியன், யூனிட்டி இன் டைவர்சிட்டி இந்தியா. ஓகே, இந்த லெசன்கான புக் பேக் கொஷின்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து இந்த புக்கில் கடைசி லெசன் அச்சீவிங் ஈக்வாலிட்டி, இதுதான் வந்து கடைசி லெசன் இந்த புக்கில், சிவிக்ஸில் செகண்ட் லெசன். வாங்க இதுக்கான புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் த ரீசன் ஆஃப் ப்ரீஜுடிஸ் ஜியாகிரஃபி? Discrimination done on the basis of gender is referred to as gender discrimination. Gender-based stereotypes are often portrayed in films, advertisements, TV serials. So all of this தான், மூணுமே கரெக்டு தான். Name the book written by APJ Abdul Kalam. India 2020, Wings of Fire, Ignited Minds. இது எல்லாமே அவர் எழுதினதா. So all of this. APJ Abdul Kalam was conferred Bharat Ratna in the year 1997. விஸ்வநாதன் ஆனந்த் பிகம் இந்தியாஸ் ஃபஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் இன் த இயர் 1988. இன் விச் ஸ்போர்ட்ஸ் இளவலகி எக்ஸல்ஸ், கேரம்போர்டு. விச் ஆர்டிக்கல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சேஸ் த டிஸ்கிரிமினேஷன் அகேன்ஸ்ட் எனி சிட்டிசன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஒன்லி ஆஃப் ரிலிஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த் அண்ட் எனி ஆஃப் தெம் இஸ் நாட் பெர்மிட்டட்? இது வந்து பார்த்திங்கன்னா 15-1. B.R. Ambedkar was conferred Bharat Ratna in the year 1990. As per the 2011 census, the highest literate district in Tamil Nadu, Kanyakumari. Adhima padicha district vandu pathina Kanyakumari. People have false belief and ideas on others is called prejudice. APJ Abdul Kalam was born in Rameshwaram. Das was the first recipient ஆஃப் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டு, இந்தியாஸ் ஹையஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ஆனர். விஸ்வநாத ஆனந்த் தான் வந்து ஃபஸ்ட்டு. தேஸ் வாஸ் தி இண்டிபெண்டன்ட் ஃபஸ்ட்டு இந்தியாஸ் லா மினிஸ்டர் டாக்டர் பிஆர் அம்பேத்கர். ஆஸ் பர் 2011 சென்செக்ஸ், த லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ வாஸ் இன் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். ப்ரீ ஜஸ்டிஸ், ஜஸ்டிஸ் அதர் பீப்புள், ஜட்ஜ் அதர் பீப்புள் நெகட்டிவ்லி. ப்ரீஜுடிஸ்னா ஜட்ஜ் அதர் பீப்புள் நெகட்டிவ்லி. ஸ்டீரியோடைப், ஃபால்ஸ் வியூ ஆர் ஐடியா அபவுட் சம்திங்.
Discrimination, treating someone less fairly than others. Article 14, equality before law. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அதுதான் ஆர்டிகல் 14. ஆர்டிகல் 17, அபாலிஷேஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. தீண்டாமை ஒழிக்கிறது தான் வந்து ஆர்டிகல் 17. ஓகே, இந்த லெசனுக்கான புக்கில் க்வெஸ்சன் பார்த்தாச்சு. ஓகே, இன்னைக்கு 6th சோஷியலில் டேர்ம் ஒன்க்கான புக் பக் கொஷின்ஸ் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.